ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இது லாக்டவுன் சீரீஸ் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த சீரீஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது பாட பிரிவில் புக்கே தொடாமல் நாற்பது ஐம்பது கொஸ்டின் சாலிடாக பக்காவாக அடிக்க முடியும் ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து புரியும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கண்டென்ட் பக்காவாக இருக்கும் ஆனால் நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம இந்திய அரசு அமைப்போட முக்கிய அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் அதுக்கான ப்ரீவிய கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி பார்ப்போம் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் தேவையான முக்கியமான ஃபேக்ட்ஸ் அங்கேயும் போட்டுக்கிட்டுருக்கு அண்ட் யூபிஎஸ்சி டெய்லி பிளான் சில பேர் கேட்டிருந்தீங்க நோட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கும் தமிழ் நோட்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யூபிஎஸ்சி சேனலில் ஸோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க அசர்ஷன் ரீசன் அப்படின்னு கூற்று மற்றும் காரணம் இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சென்டென்ஸையும் தெளிவாக பொறுமையாக படிச்சு பாருங்கள் அப்போயே ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நம்ம வந்து பார்த்துருவோம் அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசன் பொறுத்த வரைக்கும் தமிழில் படிக்கும்போது இன்னும் ஈஸியாக வந்து புரியும் சரியா சரி பார்ப்போம் இந்தியா இஸ் ஏ ரி ரிபப்ளிக்கன் பாலிட்டி எஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இந்தியா பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் பாலிட்டி தான் சரி ஓகே கரெக்டு இந்தியா ஷே ஹாவ் நோ ஹெரிட்ரி ரூலர் அண்ட் பீப்புள் ஷேர் எலக்டேட் கவர்மெண்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் தான் எலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு இப்போது ரெண்டுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது சரியா ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு போட்டுடலாமா இதில் பார்த்தீங்கன்னா போத் ஏஎன் ஆர் ஆர் ட்ரூ இங்கே வந்து நகை இருக்குது பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அதான் வந்து கரெக்ட் எப்படின்னா படிக்கிறேன் பாருங்கள் இந்தியா ஷால் ஹாவ் நோ எரிட்ரி ரூலர் அண்ட் பீப்புள் ஷால் எலக்டட் கவர்மெண்ட் பிகாஸ் இந்தியா இஸ் அ ரிபப்ளிகன் பாலிட்டி புரியுதா இந்தியா வந்து ஒரு பாலிட்டி அதனால தான் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட் பண்ணி ரூலரை வந்து போயினாக்கா சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதான் அந்த ஆட் வேர்டு வந்து ஆட் பண்ணுங்க அண்டு பிகாஸு ஒன்லி இது ஆட் பண்ணாதான் இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா தமிழில் பாருங்கள் இந்தியாவில் மரபு வழி தலைமை இல்லாமல் மக்கள் தம் அரசை தாமாகவே தேர்ந்தெடுப்பார்கள் ஏனெனில் இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி அமைப்பு முறை புரிஞ்சுதா உங்களுக்கு இதனால் அதனால இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் ஆட் பண்ணாதான் இந்த மாதிரி கூற்று காரணம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் வேறு யாருன்னா வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பக்காவாக போட முடியும் நம்ம லாஸ்ட் டுவெல் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஓகே ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ அடுத்து பார்ப்போம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் சாலியன் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரியா பார்த்தலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சாலின் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ட்ரூ மாதிரி கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் இந்திய அரசு அமைப்பின் சிறப்பு சரியானவை எவை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்ப்போம் இட் ஹாஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை கொண்டுள்ளது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது யாருக்கெல்லாம் வந்திருக்கோம் அவங்க எல்லாரும் ஓட்டு வந்து போட முடியும் ஆர்டிகல் த்ரீ டூ சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஆறு சரியா அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் சரி ஓகே அப்போது ஒன்று கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து பின்னாக்கா வராது ஆப்ஷன் பி வந்து பின்னாக்கா வராது முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒன்று அங்கே வந்தாகணும் அடுத்தது இட் ப்ரொவைட்ஸ் டபுள் சிட்டிசன்ஷிப் இந்தியா பொறுத்த வரைக்கும் இரட்டை குடியுரிமை கிடையாது ஒற்றை குடியுரிமை மட்டுந்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கன் கன்னடன் தமிழன் வந்து பேசிக்க முடியும் ஆனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்தியன் அவ்வளவுதான் சரியா ஒற்றை குடியுரிமை தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஸோ அப்படி பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேவா ஸ்டூ வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயாச்சு நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் சோஷியல் ஈக்வாலிட்டி இட் இஸ் மோர் ரிஜிட் தென் ஃப்ளெக்சிபிள் ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள் என்ன அப்படின்னா இட் இஸ் மோர் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நெகிழும் தன்மையை விட அதிகமாக கடின தன்மை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டாலின் ஃபியூச்சரில் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் தான் கொடுத்துருப்பாங்க நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்குது அப்புறம் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து காலி இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஸோ ஒன் அண்ட் த்ரீ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரியா ஸோ சாலியன் ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு பதினாறு கிட்டே கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து பாலிட்டி புக்கு டுவெல்த்து அரசியல் அமைப்பு புக்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒனில் சாப்டர் ஒனில் வந்து மொத்தமாக பதினாறு பாயிண்ட் கிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க தயவு செஞ்சு அதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்குவோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெருசாக எதுவுமே இருக்காது பேசிக்காக கொடுத்துருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்டு மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேவா நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதுக்கும் டெஸ்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் ஃப்ரீ டெஸ்ட் தான் அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போது இந்த டைம் என்ன பண்ணுங்கன்னா டுவெல்த் புக்கு வால்யூம் ஒன்று குவாலிட்டி புக்கு சாப்டர் ஒனில் கொடுத்துருப்பாங்க தயவு செஞ்சு பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து பார்ப்போம் தேர்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான கொஷின் தான் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம காமனாக படித்தாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் கரெக்ட் ஒன் எது வந்து சரி அப்படின்னா மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம் இந்த இடத்துல டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க ஜனநாயக அரசாங்கம் அதை பற்றி பேசியிருக்காங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னாலே மக்களுக்கு தான் அதிகமான அதிகாரம் வந்து உண்டு ஜனநாயகம் ஜனங்களுக்கு தான் அதிகமான அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க ஓகேவா டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வந்து பிரிப்பாங்க டைரக்ட் டெமோக்ரஸி இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு நேரடியான ஜனநாயகம் மறைமுகமான ஜனநாயகம் அப்புறம் மாதிரி பிரிப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தா வீடியோஸ் போட்டிருப்போம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி டைரக்ட் கிடையாது ஓகேவா சரி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் மேபி எ லிபரல் ஒன் ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ் இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா கண்டிப்பாக தெரியும் இந்தியா பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஜனநாயக நாடு இந்தியா அப்படி இருக்குது சுதந்திரமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஒன்று வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் லிபரல் கவர்மெண்ட் மேபி டெமோக்ராட்டிக் சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறையை உடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது அப்படின்னா இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்கும் அதை பேஸ் பண்ணி எல்லாரும் மூவ் பண்ணுவாங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா லிபரலாக இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க அது வந்து கரெக்ட் இப்போது ஒரு லிபரல் கவர்மெண்ட் ஓகே ஒரு அரசாங்கம் வந்து இருக்குது அந்த அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக்காகவும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு எதாவது இருக்கலாம் சரியா அப்படி பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு லிபரல் டெமோக்ரட்டிக் கவர்மெண்ட் இஸ் கலெக்டிவிஸ்டிக் சுதந்திர ஜனநாயகம் ஒரு கூட்டு குழுமம் சார்புடையது எஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் லிபரல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் சுதந்திர ஜனநாயகம் பொதுநலம் சார்புடையது இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒன் த்ரீ ஃபோர் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி சரியா ஃபோர்த் ஒன் இன்னொரு அசர்ஷன் ரீசன் கூட்டுமன்றம் காரணம் ஸோ பார்ப்போம் இந்தியா இஸ் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் எஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஒரு இறையாண்மையுடைய மக்களாட்சியுடைய குடியரசு ஆகும் இது வந்து கரெக்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரெக்ஸ் டு பிரிங் அபவுட் ஹாப்பி மேரேஜ் விடுவின் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அண்ட் யூஎஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் இந்திய அரசியல் அமைப்பு பிரிட்டனின் பாராளுமன்ற முறைக்கும் அமெரிக்காவின் குடியரசு தலைவர் முறைக்கும் இடையே ஒரு சமமான சுமூக உறவை ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளது எஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு நாடுகளில் இருந்து சோர்ஸஸ் அந்த ஐடியா பார்த்திங்க அப்படின்னா பௌரோ பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேவா ஸோ பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் சிஸ்டமும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் சிஸ்டமும் ஒரு சுமூகமான உறவை வந்துக்கா கொண்டு வர வரை பண்ணியிருப்பாங்க அதன் விளைவாக இந்தியா பார்த்தீங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்காக அமைஞ்சிருக்கும் சரியா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சமமான சுமக உருவை ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளது அதன் விளைவாக இந்தியா ஒரு இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசு ஆகும் அப்புறம் மாதிரி ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ ஓகேவா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஆன்சர் லிங்க் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஒன்றுக்கு சேர்ந்து வரும் சரியா அடுத்து பார்க்கலாம் த சசஷன் ஆஃப் எ ஸ்டேட் ஃப்ரம் இந்தியன் யூனியன் ஹாஸ் பீன் பேட் பை த இந்திய யூனியன் இருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் ச சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ பதினாறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஓகேவா இந்த அமெண்ட்மெண்டில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது அது லாஸ்ட்டாக அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது தேர்ட்டி ஃபிஃப்த் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் மாநிலம் சம்மந்தப்பட்டது எக்னே பார்த்துருப்போம் டுவெண்ட்டி செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அசாம் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அசாம் மாநிலத்துக்குள்ளே மேகாலயாவை ஒரு அட்டோனாமஸ் ஸ்டேட்டாக வந்து மாற்றலாம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க ஸோ மேகாலயா சம்மந்தப்பட்டது டொண்ட்டி நைன்த்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து ஸ்கெடியூலில் ஒன்பதாம் அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு கொஸ்டின் நாலு ஆன்சர் பார்த்துருக்கும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கலாம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஃபெடரல் டு யூனிட்டரி டூரிங் அண்ட் எமர்ஜென்சி நெருக்கடி நிலையில் இந்திய அரசியல் அமைப்பு கூட்டாட்சியில் இருந்து ஒற்றாட்சிக்கு மாற என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மக்களே எமர்ஜென்சிக்கு ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானதான் இதுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஓகே என்ன அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபார்மல் அமெண்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது ஒரு திருத்தம் தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் எல்லாமே மாறிட்டு இந்தியா முறுக்கும் ஒரே பவராக வந்து மாறிடும் ஓகேவா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சிருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபெடரல் ஃபார்ம் அந்த கூட்டாட்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒழிக்கப்பட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அதிகமான பவருக்கு வந்து வந்துடும் அதுக்கு எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பிரசிடென்ட் சைன் போட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலே இது வந்து பின்னாக்க அமலுக்கு வந்துடும் ஓகேவா அடுத்து பார்ப்போம் செவன்த் ஒன் ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்தியா எங்கே இருக்குன்னு வந்து பாருங்கள் ஓகேவா இதில் நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கொடுத்துருப்பாங்க இந்தியா வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டை பேஸ் பண்ணி ஈஸியாக போட்டுற முடியும் ஐ திங்க் சைனா கூட பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து புக்கில் சாப்டர் ஒனில் வந்து கொடுத்துருக்காங்க வால்யூம் ஒனில் சரியா ஓகே இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா செகுலரிசம் மதசார் பெண்மை இல்லையா அப்போ பிக்கு ஃபோர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ பிக்கு ஃபோர் இங்கே மட்டும்தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இதாக வந்து ஆன்சர் இதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் செக்குலர் கண்ட்ரி மத சார்பற்ற கண்ட்ரி ஓகேவா இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது எல்லாமே நம்மளோட ஒரு பார்வைக்காக தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா அவ்வளவு தான் ஓகேவா இந்தியா எல்லா மதத்துக்கும் சமமானது எல்லாருக்கும் சொந்தமானது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது கிடையவே கிடையாது இந்தியன் குடிமகன்கள் எல்லாரும் இந்தியாவை கொண்டாட முடியும் ஓகேவா ஐ மீன் உரிமை கொண்டாட முடியும் ஒரு மதத்துக்கு மட்டும் ஒரு ஜாதிக்கு மட்டும் ஒரு பிரிவுக்கு மட்டும் இந்தியா சொந்தமானது கிடையவே கிடையாது இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி வள்ளுவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட குரலை அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு செக் பண்ணி பாருங்க ஓகேவா அடுத்து பார்க்கலாம் விச் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அட்டர்ன் ஒன் இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அமைப்பா எஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எழுதியிருப்பாங்க ஸோ இது வந்து கரெக்ட் ஒன்று ஓகே இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெஜிடிட்டி முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் நெகிழும் தன்மையும் உண்டு நெகிழா தன்மையும் உண்டு அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ஷ்ட் செக்குலர் ஸ்டேட் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இந்தியா பார்த்தீங்கன்னா மத சார்படுறது அப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு லாஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் AGAINST THE FEDERAL சிஸ்டம் ஆஃப் GOVERNMENT இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி முறை என்ன அப்படின்னா சென்ட்ரலுக்கு சில பவர் வந்து உண்டு ஸ்டேட்டுக்கும் சில பவர் வந்து உண்டு பவர் வந்து பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் ஃபெடரல் ஃபார்ம் கூட்டாட்சி முறை அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா போர் வந்து கட் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் டி ஓகே ஒன் ஷேடோ கேப்ஸ் கேபினட் இஸ் அ ஃபியூச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது ஆன்சர் பிரிட்டன் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி இருக்கும் அப்போஷன் பார்ட்டி இருக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்துருப்பாங்க ரூலிங் பார்ட்டி ஆட்சி காலி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து ரூல் பண்ண மாட்டாங்க புதுசாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ கேபினட் அப்புறமா இருக்கும் நிழல் ஆட்சி அப்புறமா இருக்கும் ரூலிங் பார்ட்டி வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி எடுத்து நடத்துவாங்க தற்காலிகமாக சரிங்களா இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐவோர் ஜென்னிங்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் ஐவோர் ஜென்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனில் அப்போசிஷன் பார்ட்டி லீடரை எதிர்க்கட்சி தலைவரை ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மாதிரி குறிப்பிட்ருக்காரு சரியா ஓகே இதான் பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டுவெல்த்து புக்லேயும் இருக்குது பார்லிமெண்ட் சாப்டரில் கன்சர்ஸ் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்லி மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபெடரல் சிஸ்டம் சுப்ரிமசி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிடையவே கிடையாது என்ன சொல்லியிருக்கேன் சென்ட்ரலுக்கு சில பவர் உண்டு ஸ்டேட்டுக்கும் சில பவர் உண்டு பவரை பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் தான் ஃபெடரல் இப்போ இங்கே சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் கிடையவே கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதான் வந்து ஆன்சர் முடிஞ்சு போச்சு மற்ற மூணும் அப்படியே நீங்கள் மக பண்ணிக்கலாம் ஏன்னா பியூர் ஃபேக்ட்ஸ் சரியா ஓகே டைரக்ட் டெமோக்ரஸி எங்கே இருக்குது நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து இந்தியா பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி சரியா விச் ஆர் த ஃபாலோவிங் நாட் இ ஃபியூச்சர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இன் இந்தியா கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேவா என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் யார் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு வின் பண்ணுறாங்களோ மெஜாரிட்டி வராங்களோ அவங்க தான் ரூல் பண்ண முடியும் இந்தியாவில் அது வந்து கரெக்டு சீக்ரஸி மெயின்டைன் பண்ணியே ஆகணும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா கூட்டு பொறுப்பு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன் சரியா தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிஎம் வந்து இறந்து போனாங்க ஓகேவா சிஎம் இறந்து போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆட்சி வந்து ஃபுல்லாக வந்து கலையில் அப்போது சிஎம் இறந்து போனதுக்கு அப்புறமா சிஎம் கூட ஒரு முப்பது மினிஸ்டர் வந்து இருந்தாங்களா இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவி வந்து காலி ஆகிடுச்சு மினிஸ்டர் பதவியும் காலியாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து புது சிஎம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் இல்லையா அப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதான் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது அப்போ அதுவும் இந்தியாவில் வந்து இப்போ உண்டு பொலிட்டிக்கல் ஹெட்ரோஜெனடி வந்து பின்னாக்கா கிடையாது இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அரசியல் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க பன்முகத்தன்மை கிடையாது சரியா ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரஸி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீதா வந்து கரெக்ட் ஓகேவா க்ளியராக இருக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேலரி ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம் இதை பார்த்துட்டு டுவெல்த்து புக்கை வந்து படிச்சுக்கோங்க நானும் வீடியோ போடுறேன் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா பார்த்தது என்னவோ பன்னெண்டு கொஸ்டின் மட்டும்தான் ஆனால் ஆன்சர் முப்பதுக்கு மேலே வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட்டு கொடுக்கும்போது இன்னும் நிறைய நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ டவுட்ஸ் என்னக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்